தங்களது தேர்தல் அறிக்கையை திமுக திருடிவிட்டது என்று பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரின் தலைவரும் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டவருமான அன்புமணி சனிக்கிழமையன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதிமுக வேண்டாம் என மக்கள் நினைக்கின்றனர் என்றும், கல்வி சுகாதாரம் வளர்ச்சி தேவை என்ற நிலையில் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்றனர் என்றும் அன்புமணி தெரிவித்தார். பாமக தேர்தல் அறிக்கையில் 60% திமுக திருடிவிட்டது என குற்றம் சாட்டிய அன்புமணி, அதிமுக தேர்தல் அறிக்கை நடைமுறைக்கு சாத்தியமில்லாதவை என்று கடுமையாக விமர்சித்தார். எங்களுடைய தேர்தல் அறிக்கை, நாங்கள் செப்டம்பர் மாதம் 15 கடந்த ஆண்டு வரைவு தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். வரைவு தேர்தல் அறிக்கையில் இருந்த விஷயங்கள் எல்லாம் 60 விழுக்காடு திமுக தேர்தல் அறிக்கையில் அப்படியே காப்பி அடிச்சு ஜெராக்ஸ் பண்ணி அப்படியே ஒட்டியிருக்கிறாங்க. திமுக தேர்தல் அறிக்கை 60% 42 திட்டங்கள் எங்ககிட்ட இருந்து திமுக அப்படியே திருடியிருக்காங்க. திட்டங்கள்லாம் திருடிட்டு ஸ்டாலின் சொல்கிறாரு இது எங்களுடைய கதாநாயகன் சொல்லிட்டு இருக்கார். அதில் என்ன வேடிக்கைன்னா, அதிமுக எங்ககிட்ட இருந்தால் திருடிருக்காங்க, அது ஸ்டாலின் சொல்கிறாரு அவங்ககிட்ட இருந்து திருடுன மாதிரி, இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கா பேச்செல்லாம்.